நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோவில் நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சைலண்ட் ட்வின்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்வின்ஸ் என்னுடைய மர்மங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்வின்ஸ் என்றாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்வின்ஸ் பேபிஸை பார்த்தாலே எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்கின்ற ஒரு ட்வின்ஸினுடைய ரகசியங்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்வின்ஸ் பேபிஸ் யார், இவர்களுடைய மர்மங்கள் என்ன, உலகத்தில் இவர்கள் பிரபலமாக பேசப்படுறதுக்கு என்ன காரணம் போன்ற விஷயங்களை தான் பார்க்க போகின்றோம். ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம். இப்போ நாங்கள் வீடியோவுக்கு போவோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரீபியன் தீவை சேர்ந்த குளோரியா கிபோன்ஸ் தம்பதியினருக்கு வந்து ஒரு ட்வின்ஸ் பேபி வந்து பிறக்கிறார்கள். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 1963 ஏப்ரல் 1ஆம் தேதி ட்வின்ஸ் பேபி இந்த தம்பதியினருக்கு பிறக்கின்றார்கள். அந்த ட்வின்ஸ் பேபிஸ் தான் இந்த கதையோட ஹீரோக்கள். இந்த ட்வின்ஸ் பேபி தான் ஜூன் கிபோன்ஸ், ஜெனிவர் கிபோன்ஸ். இதில் வந்து ஜூன் பிறந்து 10 நிமிஷத்துக்கு பிறகுதான் ஜெனிவர் வந்து பிறக்கிறாங்க. ஹிலோரியாவும் கிபோன்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ட்வின்ஸ் பிறந்திருக்கிறதால அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக போய்கொண்டிருக்கு. பிள்ளைகள் இருவரும் வளர்கின்றார்கள். அவர்கள் பேசும் பருவத்துக்கு வளர்கின்றார்கள். ஆனால் அவர்களால் பேச முடியவில்லை. குளோரியாவும் கிபோன்ஸும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பேபிஸ் வந்து எப்போ கதைப்பாங்க, அந்த மலையல மொழியை வந்து நாங்கள் எப்போ காதால் கேட்கறது அப்படின்னு சொல்லி மாதக்கணக்கு வருடக்கணக்கில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ட்வின்ஸ் பேபிஸ் இருவரும் வந்து எந்த விதமான பேச்சு தொடர்பான எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் வந்து அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ட்வின்ஸ் பேபிஸ் இருவரும் எப்போ பேசுவாங்க, எப்போ கதைப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இருவரும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் வந்து அவர்கள் வந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் இவர்கள் இங்கிலாந்துக்கு வந்து குடிபெயர்கின்றார்கள். ட்வின்ஸ் பேபிஸ் இருவரையும் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற ஸ்கூலில் வந்து குளோரியா வந்து சேர்க்கின்றார். அங்கே தான் அவர்களுக்கு மிகப்பெரிய கொடுமை வந்து நடந்திருக்கிறது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே இவர்கள் வந்து கருப்பினத்தவர்களாக இருந்தபடியால் வந்து அந்த காலத்தில் இந்த காலத்திலேயும் நிறவரி என்பது பொதுவான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இவர்களுடைய பாடசாலையிலும் நிறவெறி என்பது ஒரு பொதுவான பிரச்சனையாகத்தான் இருந்தது. இவர்கள் கருப்பின குழந்தைகள் என்றபடியால் ஏனைய சக மாணவர்களால் வந்து இவர்கள் கேலி செய்யப்பட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் இவர்கள் வாய்ப்பேச முடியாத தன்மையை கொண்டிருந்ததால் அது இவர்களை இன்னும் கேளிக்கை செய்வதற்கு தூண்டுதலாகவும் அமைந்திருந்தது. தன்னுடைய பிள்ளைகள் வந்து இவ்வாறு கேலி செய்யப்படுகின்ற விடயம் வந்து குளோரியாவுக்கு வந்து தெரிய வருகின்றது. அதனால் பாடசாலையில் சென்று அவர் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுகின்றார். ஆசிரியர்களும் இது தொடர்பாக அவதானித்தபடியால் வந்து அவர்கள் இதுக்கு முன்னேற்பாடாக, அதாவது ட்வின்ஸ் இருவரும் வந்து ஏனைய மாணவர்களால் கேலி செய்யப்படாமல் இருப்பதற்காக அவர்கள் ஒரு முடிவெடுத்திருந்தார்கள். பாடசாலை விடுவதற்கு 5 நிமிடத்துக்கு முன்னதாகவே இவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கின்றார்கள். அப்படி செய்கின்ற போது ஏனைய மாணவர்களால் வந்து இவர்கள் கிண்டல் செய்யப்படுவது தடுக்கப்படும் என்பதற்காக அவ்வாறு செய்தார்கள். இவர்கள் பாடசாலைக்கு செல்வதும் பாடசாலையின் சக மாணவர்களால் கேலி செய்யப்படுவதும் கிண்டல் அடிக்கப்படுவதும் இருக்கின்ற அதே சமயத்தில் பாடசாலை முடிவதற்கு 5 நிமிடத்துக்கு முன்னதாகவே இவர்கள் வீட்டுக்கு வந்து விடுகின்றார்கள். இருந்தும் இவர்கள் யாருடனும் பேசவில்லை, தனியாக ஒதுங்கி இருக்கின்றார்கள். யாருடனும் எதை பற்றி கதைப்பதில்லை, எதுவும் செய்வதில்லை. இது போன்ற காரணங்களால் வந்து குளோரியாவும் கிபோன்ஸும் வந்து மிகுந்த கவலையில் இருந்தார்கள். தங்களுடைய பிள்ளைகள் வந்து இவ்வாறான ஒரு இயல்பில் இருக்கிறது வந்து அவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை வந்து கொடுத்திருந்தது. இந்த சமயத்தில் தான் ஒரு முக்கியமான விஷயம் இடம்பெறுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்வின்ஸ் பேபிஸும் தங்களுடைய அறையில் இருக்கின்ற பொழுது குளோரியா வந்து அந்த பக்கமாக செல்கின்ற போது இவர்கள் இருவரும் கதைத்து கொண்டிருக்கின்றதாக அவருக்கு தென்படுகின்றது. அந்த சமயத்தில் அவர் இவர்களுடைய அறை திறந்திருக்கின்ற போது எட்டி பார்க்கின்ற போது இவர்கள் இருவரும் தங்களுக்கிடையே கதைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை குளோரியா வந்து காண்கின்றார். இந்த விஷயம் குளோரியாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய குழந்தைகள் இருவரும் பேசுவதை ஒருபோதும் அவதானித்திராத குளோரியா இந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் தனித்துவமாக பேசுவதை கண்டிருப்பது பெரிய ஆச்சரியமாக குளோரியாவுக்கு இருந்தது. இதனால் குளோரியா வந்து மிகுந்த பயத்துடன் இருந்தார். இவர்கள் இவ்வாறு பேசுவார்களாயின் ஏன் இன்று வரை அது வெளிப்படுத்தப்படவில்லை, ஏன் அது மறைக்கப்பட்டிருந்தது போன்ற விஷயங்கள் வந்து குளோரியாவுக்கு வந்து குழப்பமாக இருந்ததால் தன்னுடைய கணவன் அது கிபோன்ஸுடன் இது சம்பந்தமாக உரையாடுகின்றார். அவர்கள் இருவரும் இவ்வாறு நடைபெறுகின்ற நேரத்தை கண்காணிப்பதற்காக அவர்களை நோட்டமிடுகின்றார்கள். எந்த சமயத்தில் அவர்கள் கதைக்கின்றார்கள், என்ன கதைக்கின்றார்கள், என்ன மொழி கதைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி. ஏனெனில் இதுவரையும் தங்களுடன் கதைக்காத தன்னுடைய குழந்தைகள் இருவரும் தங்களுக்கு இடையில் கதைப்பது வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் இன்னொரு முக்கியமான விஷயமும் இடம்பெறுகின்றது.
என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் இருவரும் படிக்கின்ற பாடசாலையில் அன்று குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுகின்ற நேரம். தடுப்பூசி போடுவதற்காக வைத்தியர்கள் வந்திருக்கின்றார்கள். எல்லா குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போடுகின்றார்கள். பொதுவாக தடுப்பூசி போடுகின்ற போது நங்களுக்கே பயமாக இருக்கும். சில உணர்ச்சிகளையாவது நாங்கள் காட்டுவோம் அல்லது பயந்திருப்போம். ஆனால் இவர்களுக்கு தடுப்பூசி போடுகின்ற போது எந்த சலனமும் இல்லாமல் அப்படியே பேசாமல் பார்த்தபடி இருக்கின்றார்கள். இதனால் வைத்தியர் வந்து மிகுந்த பயம் கொள்கின்றார். சிறு குழந்தைகளாக இருக்கின்ற இவர்கள் தடுப்பூசி போடுகின்ற போது இவ்வாறு எந்தவித உணர்ச்சியும் காட்டாமல் இப்படியே இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர் திகைத்து போகின்றார். இதனை உணர்ந்து கொண்ட அந்த வைத்தியர் இவர்கள் இருவரையும் வந்து ஒரு குழந்தை உளவியலாளரிடம் அனுப்புகின்றார். அவர்களுடைய தாயிடம் சொல்லி அனுப்புகின்றார். அங்கே குளோரியா தான் கண்ட விஷயத்தை வந்து பகிர்ந்து கொள்கின்றார். சில நேரங்களில் இருவரும் தனித்தனியாக கதைக்கின்றார்கள். ஆனால் அது என்ன மொழி என்பதுதான் தெரியவில்லை. அவர்கள் எங்களுடனும் கதைப்பதில்லை, தங்களுக்கு இடையில் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை வந்து அந்த குழந்தை உளவியலாளருக்கு வந்து புரிய வைக்கின்றார். அதுக்கு பிறகுதான் மருத்துவர் இவர்களுக்கு பர்சனாலிட்டி டிசோர்டர் அப்படி என்கின்ற ஒரு நோய் வந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கின்றார். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நோய் இருக்கிறவங்க தாங்க மட்டும் தனியே இருப்பார்கள். இங்கே இவர்கள் இருவருக்குமே அந்த நோய் இருக்கின்றபடியால் இவர்கள் இருவருமே தாங்கள் ஒரு உலகம், தாங்கள் இருவருமே அந்த உலகத்தில் பயணிக்கும் நபர்கள் அப்படி என்கின்ற சிந்தனையில வந்து இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு மருத்துவர்களினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் படிக்கின்ற ஒரு பாடசாலையில் சேர்க்கப்படுகின்றார்கள். அங்கேயாவது இவர்கள் ஏனைய பிள்ளைகளுடன் சேர்ந்து ஓரளவு கதைப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அங்கு சேர்த்தாலும் அங்கே இவர்கள் தனியாக இருக்கின்றார்கள். எந்த ஒரு மாணவர்களுடையோ நண்பர்களுடைய அவர்கள் சேரவில்லை. தாங்கள் இருவரும் தனியாகவே இருக்கின்றார்கள். ஸ்கூலுக்கு செல்கின்றார்கள், மீண்டும் வீட்டுக்கு வருகின்றார்கள். வீட்டில் வந்து ரூமில் கதவை பூட்டி போட்டு வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கின்றார்கள். வெளியில் வருவதில்லை. தங்களுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னு சொன்னால் வந்து கடிதம் மூலம் எழுதுவார்களாம். கடிதம் எழுதி கதவுக்கு கிளை போட்டதும் தாய் வந்து அதை எடுத்து பார்ப்பார்கள். அதில் எழுதி இருக்கிறத பார்த்து அவர்கள் வந்து அதன்படி செய்வார்கள். இப்படி இருக்கின்ற போது ஒரு நாள் அவர்களுடைய வீட்டுக்கு பின்னால் இருக்கின்ற தெருவில் இருக்கிற 3 பில்டிங் வந்து தீப்பற்றி எரிகின்றது. காவல்துறை வந்து தீயை அணைக்கின்றார்கள். ஆனால் காவல்துறைக்கு இதற்கான காரணம் யார் அப்படி என்பது தெரியாத காரணத்தினால அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. அது நடந்து ஒரு சில மாதங்களுக்கு பிறகு குளோரியா, அதாவது இவர்களுடைய தாய் குளோரியா வந்து இவர்களுடைய அறையிலிருந்து ஒரு டைரியை வந்து எடுக்கிறார். அந்த டைரியில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாள் நான் எங்கள் வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற கட்டடங்களுக்கு தீ வைத்தனான். அது ரொம்ப பற்றி எரிந்திருந்தது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாள் அந்த நாள் தான். எனக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. இது போன்ற வேலைகளை நான் இன்னும் செய்யப்போகின்றேன். ஏனென்றால் இது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருகிறது அப்படின்னு சொல்லி அந்த டைரியில் எழுதியிருந்தேன். அதை படிச்சிட்ட குளோரியா உடனே காவல்துறைக்கு போன் செய்து விஷயத்தை வந்து சொல்றாங்க. காவல்துறை இவர்கள் இருவரையும் கைது செய்து மனநல வைத்தியசாலையில் வந்து இவர்கள் இருவரும் வந்து இருக்கின்றார்கள். அங்கேயும் இவர்கள் தனியாகவே இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே என்ன முக்கியமான விஷயம் நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டிலையும் வெளியிலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த பொழுதும் இங்கே வந்து இவர்கள் இருவருமே வந்து பிரிந்திருந்தார்கள். இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் ஜெனிபர் ஜூனிடம் ஒரு விஷயத்தை ஒரு நாள் கூறுகின்றார். நான் மிக விரைவில் இறக்கப் போகின்றேன். நான் இறக்கப் போவது எனக்கு தெரிகின்றது. நான் இறந்தால்தான் நீ நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வாய். அதற்கான சந்தர்ப்பம் உனக்கு மிக விரைவில் கிட்டப்போகின்றது அப்படி என்று சொல்லி ஜெனிபர் வந்து ஜூனிடம் வந்து தெரிவிக்கின்றார். இவ்வாறு ஜெனிபர் கூறி சில நாட்களுக்கு பிறகு ஜெனிபர் இறந்து போகின்றார் அந்த மனநல வைத்தியசாலையில். ஆனால் அதற்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் வைத்தியர்கள் அது ஒரு நேச்சுரல் டெத் அப்படி என்று சொல்கின்றார்கள். அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து தான் ஜெனிபர் வந்து இறந்து போயிருக்கின்றார். அப்படி என்றால் ஜெனிபருக்கு தான் இறக்கப் போவது முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது என்பதுதான் இங்கே ஆச்சரியமான விஷயம். ஜெனிபர் இறந்ததன் பின் ஜெனிபருடைய கல்லறையில் ஒரு கவிதை எழுதப்பட்டது. அது ஜூனால் எழுதப்பட்ட கவிதை, ஜெனிபருக்காக எழுதப்பட்டது. கல்லறையில் என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு காலத்தில் இருவராக இருந்தோம். இருவரும் ஒன்றை உருவாக்கினோம். தற்போது ஒன்றாக இருக்கின்றோம். நாங்கள் இருவரல்ல, நாங்கள் ஒன்றுதான். நீங்கள் அமைதியாக உறங்குங்கள். இந்த கவிதை தான் ஜெனிபருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது. ஜெனிபர் இறந்ததன் பின் எல்லோரும் எதிர்பார்த்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெனிபர் இறந்ததன் சில காலங்களுக்கு பிறகு ஜூனுக்கும் ஏதாவது நடக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக வித்தியாசமாக நடந்தது. அதற்கு பிறகு எல்லோருடனும் கதைக்க தொடங்கினார், எல்லோருடனும் பழகத் தொடங்கினார். அந்த சமூகத்துடன் மெல்ல மெல்ல கலந்து தன்னுடைய நடவடிக்கைகளை வந்து மாற்றத்தை கொண்டு வந்திருந்தார். இது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஆச்சரிய கொடுத்திருந்தது.
எங்கள் இருவருக்கும் முதலே தெரியும். நாங்கள் இருவரும் உயிரோடு இருக்கின்ற போது எங்களால் சரியாக வாழ முடியாது. இருவரில் ஒருவர் அல்லது மற்றவர் இறந்தால்தான் யாராச்சும் ஒருவர் வந்து சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் என்று எங்களுக்கு முதலே தெரிந்திருந்தது. ஆனால் அந்த இருவரில் ஒருவர் யார் என்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருந்தது. ஆனால் ஜெனிபர் வந்து முந்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதனால் ஜெனிபருடைய வாழ்க்கையும் சேர்ந்து ஜூனாகிய நான் தான் வாழப்போகின்றேன். நாங்கள் இருவர் அல்ல ஒருவர், நாங்கள் ஒருவர் தான் ஆனால் இருவர் அப்படின்னு சொல்லி பேட்டியை முடித்திருக்கின்றார் இந்த ஜூன். அதுக்கு பிறகு ஜூன் வந்து ரொம்பவே உலகளவில் மிக பிரபலமாக பேசப்பட்டிருந்தாங்க. இவர்கள் இருவருடைய கதையும் இவ்வாறு தான் அமைந்திருந்தது. மர்மத்தின் விடை வந்து யாராலும் வெளிக்காட்டப்படவில்லை. உளவியலாளர்கள் என்ன சொல்கின்றார்கள் சொன்னால், இவர்கள் யார் என்பது மர்மமாகத்தான் இருக்கிறது. இது ஒரு விதியாக இருக்கலாம் அப்படி என்று ஒரு சிலர் கூறுகின்றார்கள். சில பேர் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், இது வந்து அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட சாபமாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லியும், வேறு சிலர் வந்து சொல்கிறார்கள் இது அவர்களாகவே அமைத்து கொண்ட ஒரு வாழ்க்கை அப்படி என்று சொல்லியும் சொல்கின்றார்கள். இந்த சைலண்ட் ட்வின்ஸினுடைய மர்மம் வந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இது தொடர்பாக நிறைய திரைப்படங்களும் நிறைய நோவல்ஸும் வந்து எழுதப்பட்டிருக்கு. நிறைய டிவி சீரீஸ் கூட வெளிவந்திருக்கிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும். இது போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன்.